மிக்ஸி கிரைண்டர் தேவையில்லைன்னு சொல்கிறதுனால இப்போ பெண்கள்லாம் வந்து பழைய மாதிரி மாவட்டணும்னு சொல்கிறாங்களா இல்லை அரைக்கணும்னு சொல்கிறாங்களா? உங்கள் வேலை வந்து யுவர் கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் லா, அவ்வளோதான். நீங்கள் வந்து மக்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்யக்கூடாது, அல்ல லெஜிஸ்லேட்டர் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்யக்கூடாது. இந்தியா ஒன்றிய அரசு இருக்கு, ஒன்றிய அரசுக்கு எங்கள் குடிமக்கள் எங்கே இருக்காங்க? அது சந்திரமண்டலத்தில் இருக்காங்களா இல்லை சூரிய கிரகணத்தில் இருக்காங்களா? எங்கே இருக்காங்க அவங்க? இல்லை இந்த ஊரில் தானே இருக்காங்க. நீங்களும் நடந்தும் கட்டணும். அதையும் ரேட்டர் ஈவில் அப்படிங்கிறது பசியோடு போய் ஒருத்தன் படுக்கிறதுங்கிறது, இன்னொருத்தன் புளிச்சேப்பான் விடுறது வந்து லெசர் ஈவில். இப்போ இவர்கள் புளிச்சேப்பம் விடுறவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தவிர, ஏன்னா பசியில் பட்னியோடு போய் படுக்கிறவனை பற்றி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஈயத்தை பார்த்து சிரிச்சான் பித்தாள மாதிரி, அவளை அதுமாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அர்த்தம் இல்லாத பேச்சுக்கலாம். உணவை ஜனநாயகப்படுத்தணும், எல்லோரும் கிடைக்கண்டா சாப்பாடு அப்படிங்கிறது. நீங்கள் அதை வந்து நீங்கள் அது ஃப்ரீ பிஸ்னஸ் நீங்கள் சொன்னீங்கன்னாக்க அது உங்களை உங்களோட பார்வையில் இருக்க கொள்ளார்னு நான் சொல்லுவேன். அதை பிபிசி நேயர்களுக்கு வணக்கம். நாடு முழுக்கவே இலவசங்கள் குறித்த விவாதம் தற்போது எழுந்திருக்கிறது. மாநில அரசுகள் மக்களுக்கு இலவசங்களை வழங்குவது குறித்த வாக்குறுதிகளை வழங்கலாமா என்பது குறித்து நீதிமன்றங்களும் தொலைக்காட்சிகளின் விவாத மேடைகளிலும் தொடர்ந்து விவாதங்கள் நடந்து வருகின்றன. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் இருக்கிறார். அவரோடு பேசுவோம் சார். வணக்கம் சார். இப்போது நாடு முழுக்கவே மாநில அரசுகள் மக்களுக்கு நேரடியாக இலவச பொருட்களை தரலாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. இல்லை நம்மளுக்கு இலவச பொருள்லாம் என்னங்கிற டிஸ்கஷன் வேறு, ஆனால் பேசிக்காக இலவச பொருட்களை தரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களுடைய முதற்கட்டமாக உங்களுடைய பதில் என்ன? எனக்கு அந்த இப்போ நடக்கக்கூடிய விவாதத்தில் எனக்கு புரியாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த விவாதத்தை தொடர்ந்து கவனிக்கும் பொழுது அதில் வந்து ஒரு பெரிய குழப்பம் அவங்களுக்குள்ளே நிலவுது சொல்கிறவங்கள்ட்டே. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது இலவசம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லைன்னு வரிசையாக சொல்லிட்டே போகிறாங்க தவிர, எதுதான் சொல்லு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து இலவசமாக தெரியறது, ஒருத்தருக்கு அது மாதிரி தெரிய மாட்டேங்குது, இன்னொருத்தருக்கு அது தெரியறது, இன்னொருத்தர் தெரிய மாட்டேங்குது. இப்போ இது வந்து இந்த இப்போது ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணுன்னாக்கா, சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ அந்த ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்கல அந்த இதெல்லாம், அதை பற்றி பேச்சுக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். அந்த பேச்சுக்களில் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த அப்சர்வேஷன் வர்றதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். முதல் நாள் சொன்னதுக்கும் அடுத்த நாள் சொன்னதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, அடுத்த நாள் சொல்கிறதுக்கும் அடுத்த நாள் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கே புரியல. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. மக்களுடைய வரிப்பணம் இது மாதிரி செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு. எப்படியா செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து, அடிக்கட்ட கட்டமைப்பு வசதிகள்லாம் ஏற்படுத்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொதுவில் எந்த செலவெல்லாம் பண்ணி அது மாதிரி பண்ணிங்கன்னாக்கா பொருளாதாரம் விரைவாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ 30 வருஷமாக 40 வருஷமாக சொல்லக்கூடிய ஒரு தியரி இருக்குது, ட்ரிக்கிள் டவுன்னு பேர். அதுக்கு ட்ரிக்கிள் டவுன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நம்ம தமிழில் சொல்லும்போது புல்லுக்கும் அங்கே புசியுமா மாதிரி, அது மாதிரி வந்து இப்போ வளரும்போது ஒரு சிம்பிளான அனாலஜி தான் வச்சுருக்காங்க, அது ஒன்றும் தியரிலாம் கிடையாது. அந்த அனாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தண்ணி வந்து தண்ணி மட்டம் உயரும்பொழுது தண்ணியில் இருக்கக்கூடிய எல்லா படகுகளும் மேலே உயரும் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையும் உயரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அனாலஜி. ஆனால் அதுமாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிற புள்ளி உரங்களை பார்த்திங்கன்னா அது மாதிரி நடக்கலைங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அது இங்கே இல்லை, எல்லா ஊர்லேயுமே அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவர்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கிறது தான் வந்து இன்னும் இங்கெல்லாம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதான் நடந்துகிட்ருக்கு. சார், இப்போது இலவச பொருட்கள் ஒரு பக்கம், நலத்திட்ட உதவிகள் ஒரு பக்கம் அப்படின்னு இதை பிரிக்கிறத நீங்கள் ஏற்கிறீங்களா? யாருக்கு எது நலத்திட்டம், யாருக்கு எது இலவசம்னு அவங்களால பகுத்தறிஞ்சு சொன்னால் தானே நமக்கு தெரியும் எப்படி இது சொல்கிறது சரியாக சொல்கிறது சரியில்லையான்ட்டு. அதுலேயே வந்து வேறு பெரிய இது நடக்குது. இப்போது பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகும்போது நான் வந்து மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறோங்கிறது வந்து அது நலத்திட்டமா, அது இலவசமா? அல்லது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் வந்து 3 ரூபாய்க்கு அரிசியும் 2 ரூபாய்க்கு கோதுமையும் 1 ரூபாய்க்கு மில்லட்ஸும் கொடு அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போடுது அப்படின்னு சொன்னாக்கா, அது இலவச திட்டமா மக்கள் நலத்திட்டமா? ஒரு காலத்தில் இலவசம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்னத்த மதிய உணவு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு போடுற சோறு வந்து இலவசம்னு நம்ம மட்டும் சொல்லலை, டெல்லியில் இருக்க பிளானிங் கமிஷனே தான் சொன்னிச்சு. ஆனால் பிறகு என்னாச்சு, 20 வருஷம் கழிச்சு கோர்ட் உத்தரவு போடுது. என்ன உத்தரவு போடுது? இந்த மாதிரி வந்து மதியானம் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா மாநிலங்களையும் சோறு போடணும்னு அவளே உத்தரவு போடுறாங்க இல்லையா? அப்போது இந்த பார்வை வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே தான் இருக்குது இல்லையா? அது மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அதை எடுத்து பார்த்திங்கன்னாக்கா, அவர்கள் வந்து அது மாதிரி ரொம்ப அதை ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தது ஒரு காலம். பிறகு அவர்களே வந்து இல்லை இல்லை, இது வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அதை பார்வையை மாற்றிக்கிறதுங்கிறது அது ஒரு இது. அதனால் நம்மளால் வந்து என்ன சொல்ல முடியல அப்படின்னு இது மாதிரி பகுத்து பார்க்குறது அப்படிங்கிறது எங்கே லைனை ட்ரா பண்ணுவாங்க, என்ன அளவுகளை வச்சுட்டு முடிவு பண்ணுவாங்கங்கிறது இன்னும் புரியப்படலை எனக்கு. இல்லை, இப்போ இலவசங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இதெல்லாம் கொடுக்கலான்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கூட இந்த டிவி கொடுக்குறது அல்லது மிக்சி கிரைண்டர் கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஏன் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஒரு அத்தியாவசியமான பொருளா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதனால் பயனடைகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். அவர்கள் தான் வந்து வீட்டு வேலையில் சரி, இதை பேசக்கூடிய எந்த ஆண்களும் வந்து வீட்டு வேலைகள் பங்கெடுப்பதுங்கிறது கிடையாது. அவர் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து இது அவருடைய வேலையை எளிதாக்குறது,
அவருடைய ட்ரெஜரியை குறைக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த பார்வையிலேருந்து பார்க்குறதுக்கு அவர்கள் வந்து தயாராக இல்லை. ரெண்டாவது வந்து அந்த பெண்கள் தான் சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இல்லை இல்லை நாங்கள் பழைய மாதிரியே வந்து முதுகோடியே நாங்கள் மாவரைச்சிக்கிறோம், கையோடையே நாங்கள் அம்மிலேயே எல்லாத்தையும் அரைக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள் இருந்தேன்னு சொல்லி அப்போ வேணான்னு முடிவு பண்ணலாம். அது மாதிரி இல்லை நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து அவருடைய வேலையை இன்னும் எளிமையாக்கும், வேலை பழுவை குறைக்கும், நேரத்தை மிச்சப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசிச்சு செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இல்லை இல்லை அதெல்லாம் வேஸ்ட்டு, இன்னும் அவங்களாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஞாயிறுன்னு எனக்கு தெரியல. சார், இப்போ அந்த ஒட்டுமொத்த விவாதமுமே ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியில் இலவச மின்சாரம் கொடுப்போம்னு சொன்னதுலேருந்து தான் எழுது. நீங்கள் சொல்கிற மாதிரி பொருட்களை கொடுக்கலாம், அது உதவியாக இருக்குது. ஆனால் மின்சாரம் போன்ற தொடர்ச்சியான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மக்கள் கொடுப்போன்னு ஒரு மாநில அரசு சொல்வது வந்து மாநிலத்தோட நிதிநிலைமையை கடுமையாக பாதிக்காதா, அந்த டிஸ்காமெல்லாம் வந்து பாதிக்கப்படாதா? நிதிநிலைமை பாதிக்கப்படுறதுன்னா என்ன பொருள் எனக்கு புரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போது நம்ம இந்தியாவுடைய அமைப்பு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்திய அமைப்பு வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டாட்சி, கூட்டாட்சின்னு போல மாநிலங்களுக்கு ஒரு அரசு இருக்குது, ஒன்றியத்துக்கு ஒரு அரசு இருக்குது. வரி விதிக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. வரி விதிப்பு முறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கன்வீனியன்ஸ் தான் பிரின்சிபல். அதில் எஃபிஷியன்சியும் கன்வீனியன்ஸும், எஃபிஷியன்சி கன்வீனியன்ஸுங்கிறதுனுடைய அடிப்படையில் ஒன்றியத்திட்ட வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வரி விதிக்கும் உரிமைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நிதிநிலைமை, மாநிலங்களுடைய நிலைமை மோசமாக இருக்குன்னு நீ உனக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால், யாருக்கெல்லாம் அதை பேசுகிறவங்களுக்கு அக்கறை இருந்தால், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன்டா நீ வந்து 30 லட்சம் கோடி வரி வசூல் பண்ணுறதில் வந்து கிட்டத்தட்ட 120% வச்சுக்கிறான். இதில் செஸ்ஸா யார் மாநிலங்களோடு பிரித்துக்கொள்வதில்லை. அப்போ எத்தனை 100,000 கோடி ஆச்சு அது? அந்த மாதிரி கடன் வாங்கினாக்க இவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாநிலங்கள் வாங்கும் கடனை எதிர்கால சந்ததியினர் தானே செலுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. நீ வாங்கி வச்சுருக்க கடனை யார் செலுத்துவா? உனக்கு என்ன தனியாக குடிமக்கள் இருக்காங்களா இந்தியர்களுக்கு? இந்தியா ஒன்றிய அரசு இருக்க, ஒன்றிய அரசுக்கு எங்கள் குடிமக்கள் எங்கே இருக்காங்க? அது சந்திரமண்டலத்தில் இருக்காங்களா, இல்லை சூரிய கிரகணத்தில் இருக்காங்களா, எங்கே இருக்காங்க அவங்க? இல்லை இந்த ஊரில் தானே இருக்காங்க. நீங்களும் நடந்தும் கட்டணும் அதையும். நம்மளுக்கு அடுத்த தலைமுறை நம்ம சந்ததியாக தான் அதையும் கட்டப்படுறாங்க. அப்போது அந்த மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கிறவங்க என்ன செய்யணும்? நீ உங்கள் கடன் வாங்கும் திறன் இதை குறைக்கணும். நீங்கள் அது நீங்களும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை மாநிலங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. என்னது, இந்த ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஈயத்தை பார்த்து சிரிச்சான் பித்தாள மாதிரி, அவளை அது மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அர்த்தம் இல்லாத பேச்சுக்கலாம். இப்போது இந்த இலவசங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விவாதம் முன்வைக்கப்படுது. நீங்கள் இலவசமாக ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது தேவையானவர்களுக்கு மட்டும் கொடுக்காம, தேவை இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் கொடுக்குறதா பல மாநில அரசுகள் பின்பற்றுது. பல பணக்காரர்களும் தேவையை இருக்கோ இல்லையோ வாங்கிக்கிறாங்க. இது வந்து சரியான அணுகுமுறையா? அது வந்து இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி அவன் வாங்குற 2,000 ரூபாய், இவன் வாங்குற 1,000 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் தான் இவர்கள் கண்ணுக்கு தெரியுது. தேவை எல்லாமே வந்து அரிசி வாங்கிட்டு போகிறான், தேவை இல்லாமல் இது வாங்கிட்டு போகிறான் அப்படின்லாம் அவங்க சொல்கிறார்கள். தேவையா தேவையில்லையாங்கிறதுலாம் இந்த மாதிரி விஷயத்தில் செல்ஃப் செலெக்ஷன் தான் பெஸ்ட்டு முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடையாளம் காண்பதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. யாருக்கு தேவை இருக்குது, யாருக்கு தேவையில்லைன்னு யார் கடைசியில் முடிவு பண்ணுவா? அரசு அதிகாரிகள் முடிவு பண்ணும்போது கீழ்மட்டத்தில் அவரால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃபிஷியண்ட்டான ஒரு சிஸ்டம் வச்சு அவர்களை மட்டும்தான் உள்ள அனுமதிப்பேன், மற்றவர்களை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறதுங்கிறது அவர்களுக்கு இயலாத காரியமாக இருக்குது. ஏன் இல்லாமல் இருக்குதுனாக்க, அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் இல்லை நம்மள்கிட்ட. இப்போ வரைக்கும் இன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருக்கும். இன்ஃபர்மேஷன் இல்லாத அப்படியே இன்ஃபர்மேஷன் தானே அதை நம்ம இது பண்ணுறதில்லை, ப்ராசஸ் பண்ணுறதில்லை, ஐடென்டிஃபிகேஷனில் பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்றும் இல்லை, உங்களால் வந்து உண்மையான இன்னைய வரைக்கும் இன்கம் டேட்டா கிடையாது தெரியுமா நம்மள்கிட்ட? இந்தியாவில் ஒருத்தர் யோகிதை இருக்கா வாங்குறதுக்கு, யோகிதை இல்லையாங்கிறது எப்படி வச்சு முடிவு பண்ணுவீங்க? அப்படியே வருமானத்தை வச்சு முடிவு பண்ணணும்னு வச்சுங்க. எங்கேயா டேட்டா இருக்கா நம்மள்கிட்ட? யார் வருமான சான்றிதழ் யார் கொடுக்குறா? ஆரை கொடுக்குறாரு, தாசில்தார் எழுத்து போட்டு கொடுக்குறாரு. அவருக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன வருமானம்ன்ட்டு? அவருக்கு என்ன வழி இருக்குது அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு? அதனால தான் வந்து இங்கே நம்ம கணக்கெடுக்க முறையை எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருமானத்தை கேட்டால் சொல்ல மாட்டாங்கிறதுக்காக உண்மையான வருமானத்தை, அதுக்காக தான் நம்ம செலவு வச்சு தான் கணக்கெடுக்கிறோம். அப்போது நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த எது இல்லை கிரேட்டர் ஈவில்னு பார்க்கணும். எது கிரேட்டர் ஈவில்? கிரேட்டர் ஈவில் அப்படிங்கிறது பசியோடு போய் ஒருத்தன் படுக்கிறதுங்கிறது. இன்னொருத்தன் புளிச்சேப்பான் விடுறது வந்து லெஸ் ரீவில். இப்போ இவர்கள் புளிச்சேப்பம் விடுறவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தவிர, ஏன்னா பசியில் பட்னியோட போய் படுக்கிறவனை பற்றி பார்க்க மாட்டேங்கிறாங்க. சார், இப்போது இது தொடர்பான விவாதத்தை யார் பேசுகிறது, யார் பேசக்கூடாதுங்கிறது பற்றியும் நம்ம நிறையா பேசுகிறோம். இதை வந்து நீதிமன்றங்கள் விவாதிப்பதை வந்து எதற்காக ஒரு பிரச்சனையாக எல்லா அரசியல் கட்சிகளும் பார்க்குது? இதான் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த எக்ஸ்சேக்கரில் அதாவது அரசாங்கத்துக்கு நிதி போகுது இல்லை, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா எப்படி இருக்குது அப்படின்ட்டுனாக்கா, எல்லா டெமோக்ரஸிலையுமே செப்பரேஷன்னு ஒன்று இருக்குது. அதுதான் பேசிக் பிரின்சிபல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிப்பப்ளிக்காக இருக்கீங்க, ஒரு குடிமகன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த குடிமகன் மேலே செலுத்தப்படக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அது ஒரு இடத்துல குவியக்கூடாது. அந்த ஒரு இடத்துல குவியக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா கான்ஸ்டியூஷன்லையும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னாக்கா, தனித்தனியாக அதிகாரத்தை பகிர்ந்து அளிச்சிருப்பாங்க. எப்படி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னாக்கா, நம்ம பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொன்னாலும் எப்பயுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் எந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, மக்களுடைய தேவையில முடிவு செய்யும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுனா பிரதிநிதிகள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது.
அப்போது மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணத்தை எவ்வாறு செலவு செய்வது என்பதை நாடாளுமன்றம் சட்டமன்றமும் தான் தீர்மானிக்கணும். யார் தீர்மானிக்க முடியாது? கோர்ட்டு தீர்மானிக்க முடியாது. கோர்ட்டுக்கு அந்த வேலை கிடையாது. செப்பரேஷன் அது இல்லை. இல்லாட்டி அவங்களே தீர்மானிக்கலாமே, பட்ஜெட் அவங்களே போடலாமே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இது மாதிரி அவங்களோட வரி வருவாயை ஏதோ தேவையில்லாத வகையின்னு கருதப்படக்கூடிய வகையில் தொடர்ந்து செலவழிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு யார் சார் செக் வைக்கிறது? அந்த இதை யார் கேட்பது? அங்கே அதுக்குள்ளே அரசியல் கட்சிகள் இருக்கு. எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் தான் கேட்கணும். அடுத்த 5 வருஷம் கழிச்சு வர்றாங்கல்ல, உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு மக்கள் என்ன சொன்னோம்? கடைசியில் யார்ட்ட சாவரனிட்டி இது பண்ணியிருக்க? இட் ரெஸ்ட் ஆன் ஹூம்? இந்தியாவினுடைய சாவரனிட்டி யாரிடம் இருக்கிறது? யார் வந்து இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தண்டியும் இருக்கு இல்லையா? அவன் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறான். அவன் தானே அந்த வெப்பன் அதுக்கு தானே இருக்கு அவன்கிட்ட கொடுத்துருக்கிறது. அவன் தான் முடிவு பண்ணணும். அதான் நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்கு? உங்கள் வேலை வந்து யுவர் கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் லா, அவ்வளோதான். நீங்கள் வந்து மக்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்யக்கூடாது. அது லெஜிஸ்லேட்டர் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்யக்கூடாது. இப்போது சில அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி போன்றவங்க சொல்கிறா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை இலவசமாக கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் நீங்கள் தேவையில்லாதான் நீங்கள் செய்கிறீங்க, அதைத்தான் வந்து. சரி, ஹூ ஆர் யூ டு டெல் மீ வெதர் இட் இஸ் எசென்ஷியல் ஆர் நாட்? பாஜக தான் வந்து தராசை பிடிச்சி தூக்கி பார்த்து சொல்லுமா என்னென்ட்டு? இதெல்லாம் தேவையா, அதெல்லாம் தேவையில்லைன்னு அவங்களுக்கு என்ன மாரல் ரைட் இருக்குது? எது தேவையா, எது தேவையில்லைன்ட்டு? அப்போ என்ன அவங்க வந்து இப்போ மிக்சி கிரைண்டர் தேவையில்லைன்னு சொல்கிறதுனால இப்போ பெண்கள்லாம் வந்து பழைய மாதிரி மாவட்டணும்னு சொல்கிறாங்களா, இல்லை அரைக்கணும்னு சொல்கிறாங்களா? அல்லது பணக்கார வீட்டு பெண்கள்லாம் வந்து என்னது, யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவரெல்லாம் வந்து எதில் அரைச்சிக்குவாங்க? மிக்சிலையும் கிரைண்டர் அரைச்சிக்குவாங்க. வசதி இல்லாதவங்களாம் மறுபடியும் உங்களுக்கு வசதி இல்லை, அதனால் நீங்கள் வந்து ஆட்டுக்கல்லையே மாவட்டங்கன்னு சொல்லுவாங்களா? அது எப்படி அவங்க டிசைட் பண்ண முடியும்னு கேட்குறேன் நான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு ஒன்று இருக்குது, அரசு முடிவு பண்ணுது என்னென்ட்டு, இதை கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ட்டு. அது யார் இவங்க யார் சொல்கிறதுக்கு, விமர்சிக்கிறதுக்கு இவர்கள் யார்? என்ன ரைட் இருக்கு? மாதிரி கேள்வி கேட்கலாம், அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. கேள்வி கேளுங்க, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் எது தேவை, எது தேவை, எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சார். அப்போ இந்த இலவசம் அல்லது நலத்திட்டங்கள்னு துவங்கிய பிறகு இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சார், அதுக்கு என்ன பதில்? என்ன எவ்வளோ நாளைக்கு செய்ய போகிறோம்னா, நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு அன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அன்றை வரைக்கும் அது வாங்க போக வேண்டியது தான். மாறிக்கிட்டே இருக்குல்ல சுச்சுவேஷன், எப்படி மாறிக்கிட்டே இருக்கு? இப்போ வந்து ஒரு காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சோறே பெரிய பிரச்சனை. அப்போது நமக்கு இப்போ ரொம்ப ப்ரைமரா ரொம்ப முக்கியமான விஷயமாக தலையாய பிரச்சனை என்ன தெரிஞ்சதுன்னா, பசிப்பிணி அகற்றுதல் தான் பெரிய பிரச்சனை. அந்த காலத்துலேருந்து மனுஷனுக்கு இருக்கிறது. நம்ம தமிழ் சமுதாயத்தில் நம்ம இலக்கணத்தில் இலக்கிய எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, இலக்கியத்தில் எல்லாத்துலேயும் பசிப்பிணியை பற்றி அப்போலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க 2000 வருஷமாக இல்லையா? யாரை போட்டுறான், யாரெல்லாம் பசிப்பிணி அகற்றானோ அவனெல்லாம் போட்டிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனை அவ்வளோ வருஷம் தொடர்ந்து இருந்தப்போ நமக்கு என்ன இருந்தால் அதுதான் பெரிய ஒரு ப்ரைம் கன்சர்னாக இருந்தது. பசியற்ற ஒரு சமுதாயம் வேணும்ட்டு, பசியற்ற ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக இருக்குது. ஆக இந்த கடைசியான கேள்வி சார், ஆக இந்த மாதிரி இலவச திட்டங்களா அல்லது நலத்திட்டங்களாங்கிற குறித்த விவாதங்களே எழக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரமா சார்? அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஃபார்ம்டாக இல்லை. அதுதான் என்னுடைய வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக ஒரு பிக்சர் இருக்குல்ல. நான் உங்கள்கிட்ட நம்ம ஊரில் இந்த பிடிஎஸ் இது மாதிரி ரோல் அவுட் பண்ணி எல்லாருக்கும் போய் அரிசி கிடைக்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி இருந்த அவலங்கள்லாம் இவர்கள் யாரும் பார்க்குறாங்களா, இல்லை பார்க்காம கண்ணை மூடி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு அவ்வளோ மோசமான ஒரு டிபெண்டன்சி இருந்தது. யார் யாருக்கு, யாருக்கெல்லாம் வந்து நிலமற்ற தொழிலாளர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவரெல்லாம் வந்து யாரை போய் நம்பி இருந்த இருக்க வேண்டியிருந்தது? யார்கிட்ட நல்லா இருந்தால் அவங்கள நம்பி தான் இருக்க வேண்டியிருந்தது. 1000 கோயில்களும் 1000 மடங்களும் இருக்க எவனா சோறு போட்டான அவங்களுக்கு? அதை வந்து எப்படி நம்ம மாற்ற முடிஞ்சது? நம்மளால் எப்படி மாற்ற முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வென்ஷன். எந்த நம்ம அந்த பிடிஎஸ்ஸை கொண்டு போய் அங்கே சேர்த்தது இருக்குல்ல, ஒருத்தண்டை போய் கை கட்டிட்டு ஐயா எனக்கு ஒரு மரக்கா நெல் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்த இடத்துல அவனுக்கு ஒரு அட்டையை கொடுத்து ரொம்ப குறைச்சலான விலையில் கொடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை இலவசமாக கொடுக்கும் பொழுது அவர்கள் எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை பெறுறாங்க. அதை எவனா பேசியிருக்கானா இது வரைக்கும்? நம்ம ஊரில் இருந்த உற்பத்தி உறவுகள்லாம் எப்படி இருந்தது கிராமப்புறங்களில்? நம்ம ஊரில் அதெல்லாம் மாறி போயிருக்கு, கேரளாவில் மாறி இருக்குது, மற்ற ஊரில் இன்னும் மாறவே இல்லையே. அதை மாற்றினால தான் இந்த என்னெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா, அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த அப்ரஷன் இருக்குல்ல, நீங்கள் கான்ஸ்டியூஷன் டிபேட்டே எடுத்து பாருங்கள், அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதை படித்து பார்த்தீங்கனாலே அப்போது வந்து என்ன விவாதம் வருதுனாக்கா, அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரத்தை எங்கே லொக்கேட் பண்ணுறதுன்னு. அப்போது காந்தி என்ன சொல்கிறாரு, கிராமப்புறங்களை வைக்கணும்ன்ட்டு. அப்போ இவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, அம்பேத்கர் நேரில் என்ன சொன்னாங்கன்னா, கிராமம் நம்ம ஊர் கிராமம்லாம் மோசமான கிராமம் ஏன், என்ன மேல் ஜாதி கீழ் ஜாதினு வச்சுட்டு கீழே இருக்கிறவங்களாம் மேலே இருக்கிறவங்க கசக்கி பொழிஞ்சிட்டு இருக்காங்க, அங்கே போய் அதிகாரத்தை கொடுத்தா இன்னும் மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி அதனால தான் அதிகாரத்தை கொண்டு போய் எதில் வச்சாங்க, தொட முடியாத தூரத்தில் கொண்டு போய் வச்சாங்க.
அப்படி இருந்த கிராமங்கள் தான் நம்ம ஊர் கிராமங்கள்லாம். அந்த கிராமத்தை எப்படி மாற்றி அமைக்கிறது? மாற்றி அமைக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்களுக்கு முதல்ல ஒரு விடுதலை வேணும். எதிலிருந்து? உணவு விடுதலை வேணும். உணவை ஜனநாயகப்படுத்தணும், எல்லோரும் கிடைக்கண்டா சாப்பாடு அப்படிங்கிறது. நீங்கள் அதை வந்து நீங்கள் அது ஃப்ரீ பிஸ்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அது உங்களை உங்களோட பார்வையில் இருக்க குளார்ன்னு நான் சொல்லுவேன். அதை நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பெரிய ரிஃபார்ம், ஒரு இது அது டூல் ஆஃப் கிரேட் ரிஃபார்ம்.